Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா காலி லினக்ஸ் பத்தி தாங்க. காலி லினக்ஸ் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் தான் காலி லினக்ஸ். அதாவது நம்பர் ஒன் சாஃப்ட்வேர்னு சொல்ல போனோம்னா காலி லினக்ஸ் தான் எத்திக்கல் ஹேக்கிங். இப்போ இந்த காலி லினக்ஸ் வந்து நம்ம விண்டோஸ்ல வச்சு நமக்கு லேசா நமக்கு எத்திக்கல் ஹேக்கிங்க்கு நம்ம படிச்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ காலி லினக்ஸை வந்து நம்ம விண்டோஸ் மெஷினுக்கு யூஸ் பண்ணுற நேரம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னா நம்ம வர்ச்சுவல் பாக்ஸ் ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ வர்ச்சுவல் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்கள் மெஷினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷுவல் வர்ச்சுவல் பாக்ஸ் ஓஆர்ஜிக்கு போயிட்டு இல்லை பாருங்கள் டவுன்லோட்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஹாட்ஸ்ட்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆகும் உங்களோட மெஷினுக்கு. இதை டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க தாங்க இருக்குது. நான் அதை இன்ஸ்டால் பண்ண தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், ரைட்? இதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி காலி லினக்ஸ் எப்படி நம்ம வர்ச்சுவல் பாக்ஸுக்கு லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்ஸ்டால் பண்ணுறதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், ரைட்? வெரி சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு சாரி மெஷினில் போயிட்டு நியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம காலி லினக்ஸ்னு டைப் பண்ணணும். காலி லினக்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து டைப் வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேர்ஷன் வந்து நீங்கள் டிபிஎன் இது வந்து 64 கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க, ரைட்? நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ரேம் வந்து ஒரு 2 GB மாதிரி கொடுங்க. ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தாலும் இங்கே வந்து கிரியேட் வர்ச்சுவல் டிஸ்க் நாம் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் விஐடி வர்ச்சுவல் பாக்ஸ் டிஸ்க் இதே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ரைட்? அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து டைனமிக் அலோகேட்டர் ஃபிக்ஸ் அலோகேட்டர் நீங்கள் ஃபிக்ஸ் சைஸை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே கெப்பாசிட்டி ஒன்று கேட்பாங்க, இது வந்து ஒரு 40 GB மாதிரி கொடுங்க. ஓகே, ஒரு 40 GB மாதிரி அலோகேட் ஃபீஸ் ஸ்பேஸ் கொடுங்க, ரைட்? 40 GB மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுங்க. த டிஸ்க் ஸ்டோரேஜ் ஃபைல், ஓகே, நான் வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அலோகேட் ஆக ஆரம்பிச்சு, ரைட்? இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வர்ச்சுவல் பாக்ஸ் வந்து வர்ச்சுவல் பாக்ஸுக்கு வந்து இதை கன்ஃபிகர் பண்ணி எடுக்கும். ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதை கம்ப்ளீட்டாக அந்த செட்டப் வந்து கன்ஃபிகர் பண்ணி எடுக்கிறதுக்கு மாதிரி உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆயிருங்க. அந்த மாதிரிக்கு அப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அது ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் செட்டிங்க்கு போகணும். செட்டிங்க்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டோரேஜுக்கு போங்க. ஸோ எம்டி டிஸ்க் இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அவங்களோட சூஸ் வர்ச்சுவல் டிஸ்க் அந்த ஃபைலை ஐஓஎஸ் ஃபைலை கிளிக் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட காலி லினக்ஸ் ஃபைலை நான் செலக்ட் பண்ணணும் தான். காலி லினக்ஸ் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ஓகே கொடுக்குறேன், ரைட்? ஓப்பன் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். இப்போ அவங்கள வந்து காலி லினக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், ரைட்? இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கிராஃபிக்கல் இன்ஸ்டால் இதை கிளிக் பண்ணிவிட்டு, ரைட்? ஓகே, இதை கொடுத்து நம்ம என்டர் பண்ணோம்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இருக்குது. இப்போ என்டர் பண்ணோம்னா உங்களுக்கு அடுத்த இதுக்கு போகும், ரைட்? இப்போ வந்து இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தாங்க. இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ரைட்? இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.